ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு திங்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்க டாப்பிக்குங்க. ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சிங்க் அண்ட் டேப். இந்த டேப்பும் இந்த சிங்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்க நியூ ட்ரெடிஷ்னல் மாடல் அது. ஸோ அதை வந்து ஒரு நான் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க, அது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது எப்படி எப்படிலாம் இருக்குது, அதோடய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நான் உங்களுக்கு உங்கள் கூட இப்போ இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு நம்மளுடைய சிங்க்கை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த சிங்க்குக்கும் நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிங்க் வந்துட்டு நமக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப் சிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஹேண்ட்மேட் சிங்க்குங்க. இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய பாத்திரங்களை போடும்போது இல்லை கழுவும்போது பாத்திரங்கள் விழுந்தாலோ இதில் வந்துட்டு அதிகளவு உங்களுக்கு சவுண்டு வர்றதில்லை. இதை இப்போ நான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நானுமே அதை நல்லா ஃபீல் பண்ணேன். நார்மலாக இருக்குது நம்மளுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கை விட இந்த சிங்க்கு வந்து சத்தம் அதிகமாக கேட்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லலாம். இது எதால் மேடப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கிரேடோட உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணியிருக்காங்க. அது வந்து 304 கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மட்டும் இல்லை, இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டன் ஃபினிஷிங், அதாவது ஒரு லைட் ஒரு பளபளப்பு தன்மை இருக்கிற மாதிரியே இந்த சிங்க்கை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்க்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ண பிராண்டு பார்த்தீங்கன்னா க்ரொக்கோடைல் அப்படிங்கிற ஒரு பிராண்டு அவங்க தான் வந்துட்டு இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இது வந்து நிறையவே கிடைக்குதுங்க. இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த சிங்க்கோட லென்த் அண்ட் வித் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 24, திஸ் லென்த் வந்து 24, இது பார்த்திங்கன்னா 18, அண்ட் உள்ள டெப்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ ஓரளவுக்கான பாத்திரங்களை இதில் போட்டுட்டு நம்மளால் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியுங்க. அந்தளவுக்கில் வந்து ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பவுல் இருக்குது. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு தண்ணி போகலை அப்படின்னா கூட நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஷேப் எப்படின்னா ஒரு டைமண்ட் கட் ஸ்கொயர் அது மாதிரி செய்யப்பட்ட ஒரு சிங்கிள் பவுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் சிங்க் அப்படின்னு சொல்லலாங்க. இது கூட வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் அது மாதிரி இது மேலே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க இதோட மெயின். இப்போ இதுதாங்க நான் சொன்ன அந்த ஃப்ரூட் பேஸ்கெட். இதை வந்துட்டு நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்டை இதில் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இன்னும் காய்கறிகள் எது இருந்தாலும் சரி இந்த பேஸ்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதோட ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி வந்துட்டு ஒரு 3500 இருக்குங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 லிருந்து 8 கிலோ வரைக்கும் இந்த இதோட சிங்கோட வெயிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம பாத்திரம்லாம் போட்டு கழுவி நீட்டாக எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, சிங்க் எதை மாட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது மாதிரி இது வந்து எங்களோட இன்ஜினியர் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது தான். அவர் வந்து இன்னும் 2-3 வீட்டுக்கு இதை மாதிரி பண்ணி அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நானுமே இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறது உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேப். ஸோ இந்த டேப் பற்றி நான் நிறைய சொல்லணுங்க. ரொம்ப என்ன ஒரு கம்ஃபர்டபுளான டேப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா வைக்கிங் பிராண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு அன்ன பறவையோட ஷேப், அதாவது ஸ்வான் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து கையாண்டுக்கலாங்க. ஸோ எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம், எந்த பக்கம் டர்ன் பண்ணணுமா, உங்களுக்கு வந்து சிங்க்கை நல்லா கழுவணுமா அப்படின்னா எந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து வால் மவுண்டட் டேப் தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி டேப் வந்து இப்போது பரவலாக மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, நிறைய வீடுகள்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டேப்போட ஃப்ளோ பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து நார்மலாக இருக்க டேப்பில் வர தண்ணி மாதிரி பிச்சுட்டு அடிக்காமல் நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ளோ வந்து நம்ம பாத்திரம் கழுவுனா
போனாலும் அங்கங்கே தெரிக்காமல் ஒரு நீட்டாக கம்ஃபர்டபுளாக வர மாதிரியான ஃப்ளோ தான் நமக்கு இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் கூட இந்த ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்களுடைய டேங்க் வந்துட்டு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இதோட ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட டேங்க்கில் வந்து நீங்கள் இன்னும் ஹைட்டாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பைப்பும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி பைப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த ஃப்ளெக்சிபிள் பைப்போட ரேட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இருக்குங்க. இந்த சிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்கும் இந்த பைப்பும் எல்லாமே வந்துட்டு நமக்கு அமேசானில் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரிங்கோட அப்புறம் நல்லா இதோட கலர்ஸ் டிஃப்ரென்ஸோடு நமக்கு கிடைக்குதுங்க. நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. வந்துட்டு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு பொருள் வந்தாலும் அதை பற்றின ரிவ்யூ நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அதை வாங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அந்த புதுப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லா வித என்ன மாதிரி பொருளாக இருந்தாலும் அதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, நமக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அட்வான்டேஜஸை நிறைய எடுத்துப்போம், அது டிஸ்அட்வான்டேஜை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட அடுத்த வீடியோவில் வேறு நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.